வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, முகமது சிராஜ் வந்து போட்டி தொடங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வந்து அழுதுருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதக்கூடிய மூணாவது டெஸ்ட் போட்டி வந்து சிட்னி ஆடுகளத்தில் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, முதன்முறையாக வந்து ஆடவர் டெஸ்ட் போட்டியில் வந்து பெண் நடுவராக வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிளாரே போலோசாக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னா களமிறங்கியிருக்காங்க. ஆடவர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே வந்து நடுவர்களே இது வரைக்கும் ஆண்கள் தான் வந்து இருந்திருக்காங்க. இதற்கு மாறாக வந்து தற்போது முதன்முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நடுவர் வந்து செயல்பட போகிறாங்க. இவங்க வந்து நான்காவது நடுவராக பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்க வந்து பட்டிருக்காங்க. முகமது சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து சர்வதேச போட்டியில் வந்து ஆடிருக்காரு. அதேமாதிரி வந்து T20 போட்டியிலையும் வந்து ஆடிருக்காரு. ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இதனால் வரைக்கும் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் 2020 IPL சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து பால் போட்டிருப்பாரு. அந்த சமயத்தில் தான் வந்து முகமது சிராஜினுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மோசமாகி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த மாதிரி சூழலில் வந்து முகமது சிராஜ் வந்து பெங்களூர் அணியில் வந்து ஒரே போட்டியில் வந்து ரெண்டு மெய்டன் ஓவர்களை வீசி வந்து அபாரமாக பால் போட்டார். அந்த சமயத்தில் அவருடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் தேறி வந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா IPL முடிஞ்ச பிறகு வந்து இந்திய அணி டெஸ்ட் ஸ்குவாடில் வந்து சிராஜ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிராஜ் வந்து இந்திய வீரர்களோடு வந்து ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வந்து வந்துட்டார். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குவாரண்டைன் இருந்துச்சு. அதேமாதிரி வந்து சிட்னி நகரம் உட்பட தெற்கு ஆஸ்திரேலியாவில் வந்து கடுமையான லாக்டவுன் விதிகள் வந்து அமலில் வந்து இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் வந்து சிராஜினுடைய தந்தை வந்து இறந்து போனார். இந்த லாக்டவுன் ப்ராப்ளம்னால பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் வந்து இந்தியா திரும்பி வர முடியாத ஒரு சூழல் வந்து இருந்துச்சு. தந்தையினுடைய இறுதி சடங்களை கூட பார்த்தீங்கன்னா சிராஜால் வந்து கலந்துக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் தான் சிராஜ் வந்து முதன் முதலாக வந்து சர்வதேச டெஸ்ட் போட்டியில் வந்து களமிறங்கினார். அந்த போட்டியினுடைய வெற்றியை வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு ஏற்கனவே சிராஜ் வந்து சொல்லியிருந்தார். அந்த மாதிரி சூழலில் தான் வந்து மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து நவ்தீப் சைனி வந்து அறிமுக வீரராக இந்தியா வந்து களமிறங்கி இருக்காரு. சைனி வந்து களமிறங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் வந்து இசைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தேசிய கீதம் வந்து இசைக்கப்பட்ட சமயத்தில் தான் வந்து சிராஜ் பார்த்தீங்கன்னா வந்து அழுதுருப்பார். அதாவது வந்து அவருடைய தந்தையை நினைச்சு பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து சிராஜ் வந்து அழுதுருக்காரு. சிராஜ் வந்து அழுத விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரசிகர்களையும் வந்து ரொம்பவே கண்கலங்க வச்சிருக்கு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.